அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரத்து தராவி தொழுபவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆர்வமூட்டிய அல்லாஹ் உடைய தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் ஆர்வமூட்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை சலாத்து லைல் சலாத்து லைல் சலாத்துல் தராவி சலாத்துல் கியாமுல் லைல் இந்த தொழுகை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் வலியுறுத்தியது இந்த தொழுகை இந்த ரமதானுடைய இரவுகள் சலாத்துல் தராவிக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இரவுகள் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை வணங்குவோம் அல்லாஹுவிடம் வெளிப்படுத்துவோம் நானும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் அலைவ செல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானில் நின்று வணங்குகிறானோ அவன் முன் செய்த பாவங்கள் எவ்வளவு கோடி உலகம் அளவு மலை அளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுகிறான் எப்படி தொழுக வேண்டும் ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சலலாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் ஒருவர் இமாமை பின்தொடர்ந்து தொழுகுவார் இமாம் அந்த தொழுகை இருந்து விலகாதவரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான் என்று யார் இந்த ரமதானுடைய முதல் இரவு இருந்து கடைசி இரவு வரை நின்று தொழுதாரோ கியாமுல்லை வரை அவர்தான் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய லைலத்துல் கதருடைய இரவை அடைவார்கள் லைலத்துள் கதருடைய இரவுக்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவர் சோம்பிரித்தனமுடையவன் என்று கூறுகிறான் ஆனால் முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை கியாமுல்லைளுடைய தொழுகையை அல்லாஹுடைய பார்வைக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக இமாமுடைய கிராத்தை கேட்டு குரானை உள்ளத்தில் ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் லைலத்துல் கதருடைய இரவை அடைவார் சிரமப்பட வேண்டாம் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுகலாம் ஒரு ஜமாத்தில் ஒன்றரை மணி நேரம் தொழுகை நடத்துகிறாரா நமக்கு முடியவில்லை என்றால் அதன் குறைவாக யார் ஜமாத் நடத்துகிறாரோ அங்கே தொழுகலாம் அதுவும் முடியவில்லை என்றால் சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நாமே தொழுது கொள்ளலாம் அதற்கும் அனுமதி இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை நமக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாது சூரத்தில் துஹாவை ஓதி கியாமுல்லையில் தொழ முடியுமா தொழுங்கள் ஒரு சிறிய சூறாவை ஓதி கியாமுல்லையில் தொழ முடியுமென்றால் தொழுங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நின்று தொழுக கஷ்டமாக இருக்கிறதா உட்கார்ந்து தொழுங்கள் உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டுமென்ற ஆசை இருக்கிறதா ஆனால் குரானை பார்த்தால்தான் ஓத முடியுமென்றால் பார்த்து கொள்ளுங்கள் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழ வேண்டும் இன்ஷா அல்லா லைலத்துல் கதருடைய இரவை நாம் அடைய வேண்டும் துவா செய்வோம் அந்த கூலியை பெறுவோம் ஆமீன் கூறுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கா